ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்ச் பதினான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்களே யாராவது நம்முடைய டெலிகிராம் சேனலில் பண்ணலனா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன்ப்பா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தாஸ்னுவ நுவ அனன் ஜிசிர் எந்த நாட்டின் முதல் திருநங்கைகளில் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தாஸ்னுவ நுவ அனன் ஜிசிர் எந்த நாட்டின் முதல் திருநங்கைகளில் தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் வங்கதேசம் சோ பங்களாதேசம் சொல்லக்கூடிய இந்த நாட்டின் முதல் திருநங்கைகளிலே ஒரு முதல் நபராக தொலைக்காட்சி செய்தி தொகுப்பாளராக அதாவது ஃபஸ்ட்டு டிரான்ஜெண்டர் நியூஸ் ஆங்கராக அதாவது நியூஸ் ரீடராக வந்து இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க கடந்த மார்ச் எட்டாம் தேதி நம்மளுக்கு தெரியும் சர்வதேச மகளிர் தினம் வந்து நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ஸோ உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட்டது அந்த தருணத்தில் என் நாட்டின் முதல்

இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இப்ராஹிம் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மகமாடோ இசோப்போ ஸோ மகமாடோ இசோப்போன்னு சொல்லக்கூடிய இந்த நபருக்கு தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான இப்ராஹிம் பிரைஸ் வந்து அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் யாருன்னா தற்சமயம் நைஜர் நாட்டின் அதிபராக இருக்கக்கூடியவர் ஸோ இரண்டாவது முறையாக இந்நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவருக்கு தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மில்லியன் டாலர் வந்து பரிசு தொகை வழங்கியிருக்காங்க ஒன்றும் இல்லப்பா ஆப்பிரிக்க தலைமைத்துவத்தில் சாதனை பெற்றதற்காக இந்த நபருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த பரிசு கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பரிசை வென்ற ஆறாவது வெற்றியாளராகவும் இந்த இசோப்போ வந்து திகழ்கிறாரு ஸோ நைஜர் நைஜரை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலாக நியாமி இருக்குது அதே போல் ப்ரைம் மினிஸ்டராக இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிரிஜி ரிபினி சரி ரபினி இருக்காங்க சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது அதாவது தமிழ் மொழி பிரிவு தாங்க பெற்றுள்ள கேவி வி ஜெயஸ்ரீ கீழ்கண்ட எந்த நாவலுக்காக பெற்றுள்ளார் சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது பெற்றுள்ள கேவி வி ஜெயஸ்ரீ கில்கண்ட எந்த நாவலுக்காக பெற்றுள்ளார் ஆன்சர் நிலம் பூத்து மலர்ந்த நாள் ஸோ நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற ஒரு நாவலுக்காக தான் இந்த கேவி வி சொல்லக்கூடிய பெண்மணிக்கு வந்து சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான தமிழ் பிரிவில் வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு டெல்லியிலிருந்து யார் வழங்கினாங்கன்னா இந்த சாகித்ய அகாதமியின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர கம்பாரா சந்திரசேகர கம்பாரா இவரு தான் வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ இந்த விருது கடந்த வருடமே இந்த பெண்மணிக்கு அறிவிக்கப்பட்டிருதுங்க ஆனால் இந்த வருடம் தான் இந்த விருது இந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நூலை யார் எழுந்திருந்தாங்கன்னா மலையாள எழுத்தாளரான மனோஜ் குரூரின் நாவல் தான் இது மனோஜ் மனோஜ் குரூர் இவருடைய நாவலை தான் வந்து இவங்க தமிழில் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க சரிங்களா நிலம் பூத்து மலர்ந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் செப்பு பட்டயமும் வழங்கியிருக்காங்க ஸோ நம்ம தமிழகத்தில் ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர் தான் இந்த ஜெயசிரின்னு சொல்லக்கூடிய பெண்மணி இவருடைய பூர்வீகம் வந்து கேரள மாநிலம் உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள இளம் உலக தலைவர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளவர் யார் உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள இளம் உலக தலைவர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளவர் யார் ஆன்சர் தீபிகா படுகோன் ஸோ தீபிகா படுகோன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அண்மையில் ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது யங் குளோபல் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை அதில் இந்தியாவில் இருந்து இந்த தீபிகா படுகோன் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ இவங்க மட்டுமான்னா கிடையாதுங்க பல்வேறு இந்திய குடிமக்களும் மற்றும் இந்திய வம்சாவளிகளும் இதில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க இதில் இந்த தீபிகா படுக்கோன் பெண்மணியும் இடம் பிடிச்சிருக்காங்க உயர் வளிமண்டல ஆய்வுக்காக சவுண்டிங் ராக்கெட்டான ஆர்ஹச் ஃபைவ் சிக்ஸ்டி சாரி ஆர்ஹச் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்டி ரக ராக்கெட்டை விண்ணில் ஏவிய அமைப்பு எது உயர் வளிமண்டல ஆய்வுக்காக சவுண்டிங் ராக்கெட்டான RH560 ஃபைவ் சிக்ஸ்டி ராக்கெட் அதாவது ரக ராக்கெட்டை விண்ணில் ஏவிய அமைப்பு எது ஆன்சர் இஸ்ரோ ஸோ நம்மளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இஸ்ரோ ஸோ கடந்த மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தாங்க சவுண்டிங் ராக்கெட்டான இந்த RH560 ஃபைவ் ரக ராக்கெட்டை வந்து விண்ணில் ஏவியிருக்காங்க செய்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா பூமிக்கு மேலே அதாவது உயர் வளிமண்டலத்தில் வீசக்கூடிய காற்று மற்றும் பிளாஸ்மா அயனிகள் இருக்குது இல்லைன்னா அதை பற்றி ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக அதாவது அவற்றில் நிலவும் மாற்றங்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சவுண்டிங் ராக்கெட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர்கச் ஃபைவ் சிக்ஸ்டி ரக ராக்கெட்டை வந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவிருக்காங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்துலேருந்து வெற்றிகரமாக ஏவிருக்காங்க ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் ஆன்சர் நிதிஷ் ரஞ்சன் நிதிஷ் ரஞ்சன் சொல்லக்கூடிய இந்த நபர் தாங்க தற்சமயம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பொறுப்பேற்றிருக்காரு இவருக்கான நியமனத்தை கடந்த மார்ச் பத்தாம் தேதி நம்முடைய இந்திய அரசு வந்து வழங்கியிருந்தாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது சமீபத்தில் நடைபெற்ற இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது ஆன்சர் மும்பை சிட்டி அணி ஆமாங்க மும்பை சிட்டி அணின்னு சொல்லக்கூடிய இந்த அணிதான் அண்மையில் நடந்த அதாவது நேற்று கோவாவில் இறுதிப் போட்டி வந்து நடைபெற்றது அதில் இந்த மும்பை சிட்டி அணியும் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏடி கே மோகன் பகான் அணின்னு சொல்லக்கூடிய இந்த இரு அணிகளும் மோதணிச்சு அதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்த மும்பை சிட்டி அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க ஸோ முதன்முறையாக இந்த அணி வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான பரிசு தொகையாக கிட்டத்தட்ட எட்டு கோடி சரிங்களா எட்டு கோடி வழங்கியிருக்காங்க இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏடி கே மோகன் பகான் அணிக்கு நான்கு கோடி வழங்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற அணியாக இருக்காங்க தனியார் துறை வேலைகளில் எழுபத்தைந்து சதவீத வேலை மாநில மக்களுக்கே வழங்கும் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது தனியார் துறை வேலைகளில் எழுபத்தி ஐந்து சதவீத வேலை மாநில மக்களுக்கு அதாவது உள்ளூர் மக்களுக்கு வழங்கும் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது ஆன்சர் ஜார்கண்ட் ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் கடந்த மார்ச் பன்னிரெண்டாம் தேதி சரிங்களா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தனியார் துறை வேலைகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத வேலைகளை அம்மாநில மக்களுக்கே உள்ளூர் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க வருகின்ற மார்ச் பதினேழாம் தேதி சட்ட சட்டமன்ற கூட்டத்தில் இது வந்து அறிமுகப்படுத்தப்படும் விதமா ஜார்க்கண்டோட முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு இதில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சரிங்களா நியமனத்துக்கு பிறகு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு முப்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதற்கு முன்னர் அதாவது இந்த மாதம் ஆரம்பத்தில் கூட நாம் பார்த்துருப்போம் ஒரு மாநிலம் இதே போல தனியார் துறை வேலைகளில் எழுபத்தி ஐந்து வேலைகளை உள்ளூர் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து இயற்றியும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது எந்த மாநிலம்னு உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அந்த மாநிலத்தை தொடர்ந்து தாங்க இப்போ ஜார்க்கண்ட் மாநிலமும் இந்த கொள்கைக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க வரைக்கும் கவர்னராக திரௌபதி முர்மு இருக்காங்க நேற்று கேட்ட வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் முதல் கேள்வி கஜா கலாஸ் கீழ்கண்ட எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் எஸ்டோனியா ஸோ எஸ்டோனியா நாட்டின் முதல் பெண் பிரதமராக தாங்க இந்த கஜா கலாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி பொறுப்பேற்றிருந்தாங்க இரண்டாவது சமீபத்தில் செய்தித்தாட்களில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் இலங்கை ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நினைவிடம் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடம் மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பொறியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் விகே யாதவ் ஸோ வி கே யாதவ்னு சொல்லக்கூடிய இந்த நபருக்கு தான் கடந்த வட்டத்திற்கான பொறியாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது நான்காவது தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தை அலங்கரிக்கும் தலைவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக உள்ளது ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாக உயர்ந்திருக்கு ஸோ கடைசியாக ஒரு மூன்று தலைவர்களோட புகைப்படம் நம்ம தமிழக சட்டப்பேரவை மண்டபத்தில் வந்து வைக்கப்பட்டது வஉபூசி பா சுப்ராயன் மற்றும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஸோ இந்த தலைவர்களை தொடர்ந்து ஒரு பதினைந்தாக உயர்ந்திருக்கு தலைவர்களின் எண்ணிக்கை ஓகேங்களா ஐந்தாவது இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனாம் ஆதவ் அர்ஜுனாம் சோ இன்னைக்கான வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய தென் மாநிலங்களுக்கான தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாவது எந்த மாநில அரசு தனது மாநிலத்தின் முதலாவது இளம் வாசகர்களுக்காக படகு நூலகம் தொடங்கி உள்ளது அதாவது போட் லைப்ரேரியா எந்த மாநிலம் தொடங்கி இருக்கு மூன்றாவது இந்தியாவின் முதல் புவி வெப்ப மின் திட்டத்தை எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் எங்கு செயல்படுத்த உள்ளது ஸோ ஓஎன்ஜிசி இந்த நிறுவனம் இந்தியாவில் எந்த பகுதியில் அதாவது இந்தியாஸ் ஃபாஸ்ட் எவர் ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்டை வந்து தொடங்க இருக்காங்க ஸோ இதற்கான விடைகள் உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி